ப்ரீவியஸாக சில கமெண்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் சரியான பதிலாக நான் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். பட் ஒரு சில க்வெஷ்சனுக்கு நம்மளால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த டெக்ஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரியான க்வெஷ்சனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. மேபி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் இருக்கலாம், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நமக்கு பல வீடியோஸில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதில் ஒரு ப்ராப்பராக எல்லா வீடியோவுக்கும் இருக்கக்கூடிய கமெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இருக்கிற எழுத்து வந்து ஃப்ளாட் எர்த் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஃப்ளாட் எர்த்தை நம்புகிற ஒரு சில விலைவர்ஸ் இன்னும் நம்மளுடைய பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருடைய ப்ரைமரி க்வெஸ்சன், நம்ம இருக்கிறது ஸ்பியர் கிடையாது, அதாவது ஸ்பியரான எர்த் கிடையாது, இது ஒரு ஃப்ளாட் எர்த் அப்படின்றது. பட் அவர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி, சூரியன் ஒன்று தான் இருக்குது, காலையில் 9 மணிக்கு என்ன சூரியன் இருக்கோ அதே தான் மதியம் 1 மணி 2 மணிக்கு இருக்குது, அதே சூரியன் தான் ஈவினிங்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாரு. ஈஸியாக சொல்லணுன்னா, நம்ம பார்க்குறது ஒரே ஒரு சூரியன் தான். நம்ம அந்த சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு நாளில் போயிட்டு போக போகிறது இல்லை. நமக்கு காலையில் வரும்போது இருக்கிற சூரியன் நமக்கு எவ்வளோ வெப்பம் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பூமியுடைய கோணம், நீங்கள் காலையில் பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக அதை அப்ரோச் பண்ணுறது இல்லை சூரியன், இதுவே மதியம் நமக்கு டைரெக்டாக அப்ரோச் பண்ணுது. அது ஒன்று. இன்னொரு ஒரு காரணம், தொடர்ந்து நமக்கு வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் அதை லாக் பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஒரு டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கிறனால நமக்கு மதிய காலத்தில் அதிகமான வெப்பம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதே ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு ஒரு கேள்வி, வேக்யூம் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்பேஸில் இல்லை, ஸ்பேஸில் வேக்யூம் இல்லாமல் எப்படி நம்மளுடைய வெப்பம் வந்து கடத்தப்படுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு சில சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லுவோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது 3 டிஃப்ரெண்ட் மோடில் நடக்குது. ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன், இன்னொன்று வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு 3 இருக்குது. கண்டக்ஷன் அப்படின்னா ரெண்டுமே சாலிட் பாடியாக இருக்கும். இதுவே கன்வெக்ஷன் அப்படின்னா பாடி, அதாவது சாலிட் பாடிக்கும் ஃப்ளூட் பாடிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கன்வெக்ஷன் அப்படின்வோம். இதில் 3வது ரேடியேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ரேடியேஷன் அப்படின்றதுக்கு ஒரு மீடியமே, அதாவது ஒரு அட்டாச்சான மீடியமே தேவையில்லை. ஒரு ஃப்ளூடோ ஒரு ஏரோ எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சாலிட் எலமெண்ட் எதுவுமே தேவையில்லை. அது ரேடியேஷன் அப்படின்றது வேக்யூம்லேயே அதோடைய ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் மோடில் தான் நம்மளுடைய பூமிக்கு சூரியன்லேருந்து வெப்பம் கடத்தப்படுது. ஸோ இது வந்து இவருக்கான கேள்வி, நம்ம அடுத்த கமெண்டை பார்க்கலாம். ஒரு நெபுலா பற்றி சொல்லும்போது வந்த கமெண்ட் இது, அதாவது ஒரு புகையை வச்சு இவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு ஒளி நம்மளுடைய பூமிக்கு வந்து சேர பல வருஷம் ஆகுது, அப்போது அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவருடைய கேள்வி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். புகை அதிகமாக இருக்குது, புகைக்குள்ளே இருந்து அந்த ஸ்டாரில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நம்மகிட்ட வருது, அந்த புகையை தாண்டி வர்றது அதுக்கப்புறம் நம்மகிட்ட வர்றதுக்கே லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை கேள்வி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இது நெபுலாவோட பார்ட்டிக்கல் எல்லாமே அந்த ஸ்டாரோடைய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை வச்சு தான் அதில் என்னென்ன மாதிரியான எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதில் அது லைட் வந்து ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை வேக்யூம் இல்லாமல் ஏர் இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது எவ்வளவு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டோட ஸ்பீடு வந்து மாற போகிறதில்ல, அப்ராக்சிமேட்டாக இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. ஒரு வீடியோவில் சரவணா SR1 அப்படின்ற ஒரு யூசர் நேமில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதில் என்னென்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் சொல்ல வர்றத ஜஸ்ட்டு 1 மினிட்ஸில் நீங்கள் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இது பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அவருக்கான ஆன்சர் பார்த்தோம்னா கரெக்டு. நீங்கள் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கண்டென்ட் எதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், இந்த கண்டென்ட்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரோவில் சொல்லியே ஆகணும். அது மேபி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இன்ட்ரோ நம்ம அதிகமாக இன்க்ளூட் பண்ணிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் அந்த ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற அந்த லோகோ ரிவீலுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த கண்டென்ட்டுக்கான இன்ட்ரோவை நான் கொடுக்குறதா நீங்கள் சொல்கிறீங்களா, அல்லது அந்த என்டர் வீடியோவோட ஃபஸ்ட் 1 மினிட்ஸை வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஸ்பேஸ் வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க, அப்போது உங்களுக்கு ஓகே நான் பேசுகிறது டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூ என்ட்ரியாக இருக்கும், இப்போ என்னைய பாஸ்டில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நியூ ஃபாலோவராக இருக்கும்போது ஒரு கண்டென்ட் அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்போ எதை பற்றி பேசுகிறான், நான் எதுக்கு பார்க்கணும், இந்த ஒரு பர்டிகுலர்
ஒரு ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நியூ விசிட்டருக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஸோ மேபி டைம் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிப்பேன். அடுத்து ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பிரியா பிரியா 3065 அப்படின்ற ஒரு யூசர் நேமில், இப்படி அருவாகாதே காதில் ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது ஒரு சேனலை வந்து அவங்க கம்பேர் பண்ணி அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் வே ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ என்னுடைய வே ஆஃப் ஸ்பீச் இப்படி இருக்குது, மேபி இது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் என்கிட்ட வந்து ஃப்ராங்காக இது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்க அந்த வே ஆஃப் ஸ்பீச்சை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நான் அதை மாற்றிப்பேன். ஏன்னா நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகிறது அந்த ஒவ்வொரு கீ பார்க்குற உங்களை மாதிரியான ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர்னால தான். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை நான் சரி பண்ணிப்பேன். அடுத்து இன்னொரு ஒரு யூசர், ப்ரோ நமக்கும் கெப்லர் 452b நடுவில் வந்து 1402 ஒளி ஆண்டுகள் இருக்குது. அப்போது கெப்லரை நம்ம இங்கேருந்து பார்க்குறோன்னா அந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த கெப்லர் பிளானெட்லேருந்து நம்ம பூமியை நம்ம பார்க்குறோன்னா நம்மளுடைய பாஸ்ட்டை தான் அந்த பிளானெட்லேருந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது கரெக்டு தான், லைட்டோட அந்த ஸ்பீடை நம்ம பேஸ் பண்ணி சொல்லும்போது இது ஒரு சின்ன டைம் ட்ராவல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் கேட்டது கரெக்டு, நீங்கள் ஆன்சர் நீங்களே பண்ணிட்டீங்க. அதான் நம்ம அந்த பிளானெட்லேருந்து பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட 1402 வருடங்களுக்கு முன்னாடி பூமியில் எப்படி இருந்திருக்கோமோ அந்த ஒரு காட்சியை அப்போ நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஜஸ்ட் அது ஒரு அப்பியரன்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இன்டெப்தான டீட்டெயில் நம்மளால் எடுக்க முடியாது. அடுத்ததாக தேவா 7299 அப்படின்ற ஒரு யூசர் ஐடியிலேருந்து வந்த ஒரு கமெண்ட், பிரபஞ்சம் நுண்ணுயிருக்கான மனிதர்கள் நம் கண்டறிந்து ஒளியின் வேகம் நம்மால் அண்டம் விரிவடையும் வேகத்தை கண்டறிய முடியுமா, அல்லது கற்பனை செய்வதை விட கற்பனையாவதே செய்ய முடியுமா அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. மேபி அதை நம்ம இமேஜின் பண்ண முடிஞ்சோம்னா நம்மளோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஜஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம இமேஜின் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சில விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லைக் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது முன்னாடி தியரியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இப்போது ரீசெண்டாக 2018 பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல் இமேஜ், அதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் ஹோல் அப்படின்றது உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இமேஜினேஷன் அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்துருக்கு, அது போக போக அது உண்மையாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். முருகன் 71 அப்படின்ற ஒரு யூஸ் ரெடியிலேருந்து வந்த ஒரு கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட், ஒன் டே உங்களுடைய சேனல் வந்து பெரிய சேனலாக மாறும் ஐ ஹோப் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்டின் போட்டிருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது பல டேக்குக்கு அப்புறம் தான் எடுத்தது. பட் இருந்தாலும் இந்த வெளிச்சத்துலேயுமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், அதுக்கான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் செக்ஷன் வீடு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். வீடியோவில் தான் சென்த் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன் அல்லது ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷனாக மறக்காமல் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நீங்கள் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து லோகபால கார்த்திக் அஃபிஷியல் அப்படின்ற என்னுடைய பர்சனல் ஐடி இருக்குது, அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு விண்வெளி சார்ந்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நாங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீர் நெக்ஸ்ட் வீடியோ, பாய். மரம் வளர்ப்போம், உரம் கால சந்ததிகளை காப்போம்.